ஏண்டா சப்பானே, இந்த ஊர்லய நம்ம பரட்டன்ன ஒருத்தருக்கு தானே தேய்ச்சி விடுற. அழுப்பிடு, நாட்டாம குட்டி எருமை பண்ண விட்டு கண்ணு குட்டி எல்லாத்துக்கு ராதான்னு தேய்ச்சி விடுற. அப்போ பரட்டைய எருமைன்ற. அப்படியாடா? எருமை தான் பேசாத, நீதான் பேசுறிய. சந்திக்கு போன காசு விடு. ஏய், என்னடா அவசரம்? அள்ளரை தேடா. எம்புட்டு நேரமா தேக்கிறேன். சந்திக்கு போன ஆத்தா வையும் காசு விடு. ஆமா, குருவம்மாளுக்கு எல்லா வேலைக்கும் நீதான் துணையாம இது எப்படி இருக்கு? ஆனா பின் இந்த ஊர்ல ஜோறு ஓட்டு வேட்டியும் சட்டையும் ஆள் உடுக்குறா, நீயா உடுக்குற? ஓஹோ, பாவம் குருவம்மா. ஆம்பளை இல்லாத வீடு, துணைக்கு இவனை வச்சிருக்கா போது இருக்கு. ஆமா, ஆத்தாவுக்கு மேல கொல்ல ஆள் எங்க சுத்தினாலும் ரவிக்கு வீட்டுக்கு படுக்க வரலன்னா வையி. ஒரு விவசாய கட்ட வேண்டாம், போடா சந்தைக்கு போகணும்னே. சந்தைக்கு போனா ஆத்தா வையும் காசு விடு. இருடா, வீட்டுக்கு போலேன்னு ஆத்தா வையும், அப்புறம் நான் சந்தைக்கு போனும் ஆத்தா வையும் காசை கொடு. அப்போ மீதிய வந்து சொல்றிய? சந்தைக்கு போன ஆத்தாவையும் காசை கொடு. ஐயா, பரட்ட, அவன் அழ ஆரம்பிச்சுட்டான். இனி அவன் வாயிலிருந்து வேற வார்த்தை வராது. சீக்கிரமா காசை கொடுத்தனுப்பு. சந்தைக்கு போன ஆத்தாவையும் காசை கொடு. ஆத்தாவையும் சந்தைக்கு போன காசு. யாரு எது? போசமாவ? ஆமாத்தே. எதுக்கு வர ஆள் கூட தெரியாம பேசாம போறிய? என்ன பாக்கப்பட்டு போறிய? போற இடத்துல சண்டை சச்சரவு இல்லாம ஒழுங்காயிரு. போடி மருமவனே, இது யாரு தெரியுதா? நம்ம களவாய மக போசம்மா கடலை வாங்கி தின்னு காசு கொடுக்காம போறா, இப்ப பாக்கப்பட்டு போறாடா. நல்லா இருந்தா சரிதே. பசுமலைதானா கிழக்க பள்ளிக்கூடந்தானா, ஹைகோர்ட் தானா சடிசு சொன்னபடி தானா? அம்மா, எனக்கு இந்த தாவணி ரொம்ப பிடிச்சிருக்கு. கரெக்டா செலக்ஷன் பண்ணிருக்கியே. ஆத்தாவா எடுத்துச்சு? நான் தான் எடுத்தேன். உன் நிறத்துக்கு எடுப்பா இருக்குன்னு ஆத்தா கிட்ட சொன்னப்போ ஆத்தா ஒழிச்சு மயிலுக்கு தான் நிறைய தாவணி இருக்க, என்னத்துக்குன்னு நான் தான் கெஞ்சி சண்டை ஓட்டு வாங்கியாந்தேன். இல்லாதா என்ன வயல? கதவுல போறது சனல்ல துணி காய போட்டிருக்கு, சீசால பூ போத்திருக்கு, மேஜிக்கு சீலை ஓத்திருக்கு. என்ன குளிருதா? குளிருது. முஞ்ச பாரு, என் கூட படிச்ச பிள்ளைங்க நாளைக்கு திருவிழாக்கு வராங்க. இத பாரு, அப்ப வந்து மூஞ்ச காட்டி நிக்காத. போமயில், நான் உனக்கு சந்தையில இருந்து சட கொஞ்சம் வாங்கி வந்திருக்கேன். இத வச்சு காட்டிக்க நல்லா இருக்கு. கொஞ்சமா அத நீயே வச்சுக்க, உனக்கு தான் நல்லா இருக்கும். விளக்கு மாத்துக்கு பட்டு குஞ்சு கண்ட மாதிரி. கல்யாணம் ஆகாத புள்ளைங்க வெத்துவாக்கு போட்டா ஓய்வு முட்டு கரங்க முட்டு. பரட்டன்னு பரட்டன்னு. அதோ வண்டியில தாவணி போட்டு நிக்கிறாள் குருவம்மா மகா. மயிலு தானே?
சாவணி இல்ல, ரொம்ப அழகாத்தான் இருக்கு. டேய், இவ ஆத்தாளுக்கு தாவணி போட்டா கூட நல்லதாண்டா இருக்கும். இது எப்படி இருக்கு? ஏண்டா குருவம்மா பெத்த மயில் குஞ்ச சமஞ்சதுக்கு அப்புறம் பாத்திருக்கேன். ஐயோ பாக்கலையே, பாக்கல இல்ல, இப்ப பாரு. கடையில யாரும் இல்ல? யாரது? நான் போனி பண்ண வந்திருக்கேன். இது எப்படி இருக்கு? என்ன சார்வ, சட்டுன்னு வெட்டிட்டு மறையற மின்னல் மாதிரி மறைஞ்சிடுச்சு. இன்னொரு இடி இடிச்சா வெளியே வரும் பாரு. ஏ படிப்புக்காரி, எனக்கு மயில் மார்க் பீடியும் வேணும். இது எப்படி இருக்கு? என்ன பதிலியே காணோம், வயசுக்கு வந்த வெக்கம் போல இருக்கு. படிப்புக்காரி எங்க திமிரடா, அவளுக்கு இவ படிச்ச படிப்புக்கு சர்க்கார் உத்தியோகமா கிடைக்க போகுது. சாணி தட்டு எடுத்துக்கிட்டு மந்தைக்கு தான் வரணும், அங்கே மடக்கி மடியில போட்டு தாளாட்டிட மாட்டேன். இது எப்படி இருக்கு? கிரகங்கள் மாறுகின்றன. இதுவரை சனியால் பாதிக்கப்பட்டோர் இன்று முதல் சுக்கிரனின் பார்வைக்கு மாறுகின்றனர். இது எப்படி இருக்கு? தலை களைஞ்சிருக்கா? எதுக்குடா கேக்குற? தலை களைஞ்சா வாரிக்க சொல்லி சீப்பு கொடுத்து விட்டுருக்கு மயில். தாங்க ஒரு டீ. ஆமா, சீப்பு கொடுத்து விட்டாள, சில்லறை கொடுத்து விட்டாள. இது எப்படி இருக்கு? பக்கத்துல வந்து கூடுற வேற பைத்திய இருக்கிறான். வந்து சப்பாணி ரொம்ப ரிச் ஆடம் போல இருக்கு. கொஞ்சம் வயசுக்காரு, இங்க கொஞ்ச ரூபா போது இருக்கு. அவளுக்கு ஏற்பாடு எல்லாம் நீதானா? எங்கடா இந்த சப்பாணியை காணோம்? அவன் எங்க போய் தொலைஞ்சானோ? சப்பாணியை தேடி என் கால ஆணி வந்துருச்சு. இங்க சனிக்கிழமை ஆச்சு, நேரத்து சரியா வந்துடுவானே அவன். ஏன் இன்னும் வரல? இதோ வர்றான. கொண்டு சும்மா. டேய் சப்பாணி, நான் அம்பாட்டுக்கு போறான். டேய் டேய் சப்பாணி, நீ சும்மா, நீ சும்மா. டேய் சப்பாணி, என் பேரு சப்பாணி இல்ல கோபாலகிருஷ்ணன், அப்படிதான் கூப்பிடணும்னு மயில் சொல்லி இருக்கு. வந்து என்ன தேய்ச்சு விட்டு போடா? அதுக்கு வேற ஆளை பாரு. ஆறு நீட்டியும் வேலை செய்யப்படாது, கை நீட்டி காசு வாங்கப்படாதுன்னு மயில் சொல்லி இருக்கு. நம்ம சப்பாணி சப்பாணி, இது எப்படி இருக்கு? ரொம்ப கேவலமா இருக்கு. கருப்பட்டி தலையா, டாக்டருக்கு கருப்பட்டி டீ கொடுக்காதரா, சக்கரை டீ குடுறா, தயிர் வட தலையா குடுறா. டே ஏண்டா நீங்க எல்லாம் டீ கடை வச்சுட்டே? ஏண்டா பரட்ட என்ன, இந்த பொட்டு கடைக்காரி மக, இந்த கிறுக்க சப்பானிய ரொம்ப மாத்தி விட்டா போல இருக்க. மாத்திருக்கிறது மட்டுமா, யாரையுமே மதிக்காம திமிரா பேசுறது வேற கத்து கொடுத்துட்டா. ஓஹோ, அன்னைக்கு என்னவே சுட சொன்னதுக்கு மாட்டம் போ, அதுக்கு வேற ஆள பாருன்னு ரொம்ப கேவலமா சொன்னாரே, அதை சொல்றியா? ஏ கூத்து, என்ன கிண்டல்ல, நீ முதல்ல இப்பவே போய் அவன் எங்க இருந்தாலும் பிடிச்சிட்டு வா, ஒரு புடி புடிக்கிற. No, not necessary. Look, there he is coming. ஐயா என்ன சொல்றீங்க? சப்பாணி வர்றான்னு சொன்னேன். சர்தாங்க, நான் கூப்பிட்டா பயந்து ஓடிடுவான், நீங்களே கூப்பிடுங்க.
டேய் சப்பானி, டேய் சப்பானி. இனிமே உன்னை யாராவது சப்பானின்னு கூப்பிட்டா சப்புன்னு அறிஞ்சிரு. சூட்டு போட்ட ஆள அறிஞ்சு விட்ட. யாரு சூட்டு போட்ட டாக்டர்? எப்படி அறிஞ்ச? வல்லாறு அறிஞ்ச. எப்படி அறிஞ்ச? பழம் அறிஞ்ச. எப்படி அறிஞ்ச? பழம். நீ கேட்டேன்.